டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் அக்டோபர் 5 வெளியான பல்வேறு தகவல்கள். போக்குவரத்து கழகத்தை தனியாரிடம் தாரை வார்க்க விடியா திமுக அரசு முயற்சி. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அனுமதி பெற்று அனைத்து கோட்டங்களில் உள்ள மண்டல அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்கள். அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசுடையும் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அணைக்கிணங்க. அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைவர் தாடி மா இராசு தலைமையிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் முன்னிலையிலும் சென்னை ராயப்பேட்டை அண்ணா தொழிற்சங்க பேரவை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் எஸ் கோவியராஜ், பேரவை இணைச் செயலாளர்கள் ஆர் சங்கரலிங்கம், கோ சூரியமூர்த்தி போன்ற பல்வேறு நபர்கள் நன்றியுரையாற்றினர். கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை மாநகரில் கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடன் இதேபோன்ற பல்வேறு தகவல்கள் இருந்தாலும் கடைசியாக டிரைவர் கண்டக்டர் சம்பந்தமான மிக முக்கியமான போக்குவரத்து தொழிலாளர்களின் 14வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 31/8/2023 அன்றுடன் முடிவடைந்து 1/8/2023 முதல் 13வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டி ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திற்கான கோரிக்கைகள் பட்டியல் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் 30/8/2023 அன்று போக்குவரத்து துறை அரசுச் செயலாளர் அவர்களிடமும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அனைத்து கோட்ட மேலாண்மை இயக்குநர்களிடமும் வழங்கப்பட்டது. இதுவரையில் அதற்கான நடவடிக்கை எதையும் அரசு மேற்கொள்ளாததால் 2023 அன்று போக்குவரத்துத்துறை அரசுச் செயலாளர் அவர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக துவக்க வேண்டும் என்று நினைவூட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதன் மீதும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாததாலும் இந்த விடியாதிமுக அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாரிடம் தாரை வார்க்க எண்ணி புதிதாக ஓட்டுநர் நடத்துனர்களை வேலைக்கு அமர்த்தாமல் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நியமிப்பதை கண்டித்தும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அனுமதி பெற்று அனைத்து கோட்டங்களில் உள்ள மண்டல அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் முதற்கட்டமாக சென்னை பல்லவன் சாலையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் இக்கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. தமிழகமும் இந்த வீடியோ திமுக ஆட்சியில் மேலும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை சம்பந்தமாக போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் நடத்தினர்கள் விடியாதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையிலும் பணிச்சுமையாலும் மன அழுத்தத்திலும் உள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க 27 மண்டலங்களிலும் அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களின் அனுமதி பெற்று பல்வேறு மருத்துவ வசதிகளை செய்து தரவும் கேட்கப்பட்டுள்ளது. இதே போன்ற போக்குவரத்து துறை சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.